அரியலூர் மாவட்டம் கீழப்பழூரில் ஏரிகள் மீட்சி சோழர் கால ஆட்சி என்ற முழக்கத்துடன் சோழர் கால பாசன திட்ட ஏரி குளங்களை மீண்டும் தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது பிரச்சார நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார். அப்போது பேசிய அவர், அரியலூர் மாவட்டத்தில் கண்டராதித்தன் ஏரி, கரைவெட்டி ஏரி, சுக்கரநேரி, பொன்னேரி, சுத்தமல்லி நீர்த்தேக்கம் போன்ற நீர்நிலைகளால் பல லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. நாளடைவில் இந்த ஏரிகள் ஆக்கிரமிப்பாலும் வரத்து வாய்க்கால்கள் தூர்வரப்படாத காரணத்தினாலும் விவசாய பகுதி குறைந்து வருகிறது என்றார். அத்துடன் சோழர் கால ஏரிகள் மற்றும் வரத்து வாய்க்கால்களை தூர்வாரி விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வலியுறுத்தினார். மாவட்டத்தை சார்ந்த சோழர் பாசன திட்டத்தை அரசு அறிவித்து அதை நிறைவேற்ற வேண்டும். அறிவித்தா கூட நான் எனக்கு திருப்தி வர, அதை நிறைவேற்ற வேண்டும். என் தாய்க்கு பிறகு நான் காவிரி தாயை நான் வணங்குகின்றேன். காவிரி தாய் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற தாய். 5 கோடி மக்கள் நினைத்து பாருங்கள். 20 மாவட்டங்களில் உள்ள மக்களுடைய குடிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, விவசாய பிரச்சனை, வாழ்வாதாரத்தை தீர்க்கின்ற தாய் காவிரி தாய். சென்னையில 1 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், அவருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற தாய் காவிரி தாய். அப்படி ஒரு தாயை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் எனக்கு. இன்று கீழப்பழூர் பேருந்து நிலையத்தில் தனது நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள அன்புமணி கண்டராதித்தம் திருமானூர் ஏலாக்குறிச்சி வழியாக தாப்பலூர் சென்று பயணத்தை நிறைவு செய்கிறார். நாளை காலை அரியலூரில் தொடங்கி ஜெயங்கொண்டம் வழியாக காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரியில் தனது பிரச்சார நடைப்பயணத்தை நிறைவு செய்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.